மகா மோகினி விஷயம், அதாவது மோகினி விஷயம். நாம் இதுவரை விஷயத்தில் நிறைய விதங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் அனைத்து விஷயங்களும் 100% வெற்றியடையவில்லை. அதன் காரணம் கேட்டால், நமக்கு மோகினி தேவியின் அருள் நமக்கு கிடைப்பதில்லை. அதனால் இன்ற பதிவில் நாம் மோகினியை வசியம் செய்வது எப்படி என்று பார்க்கப் போகிறோம். இந்த மோகினி அருவமாக உள்ளவர்கள். இந்த மோகினியை நாம் கண்களால் நம்மால் பார்க்க இயலாது. இந்த மோகினியை நாம் 48 நாட்கள் விரதமிருந்து பூஜை செய்ய வேண்டும். இந்த மோகினி பூஜையில் நாம் இருக்கும் சமயங்களில் எக்காரணத்தை கொண்டும் மது, மாது, அசைவ உணவுகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். தினமும் காலை மாலை பால் சாப்பாடு மற்றும் பழங்கள் மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தனி அறையில் படுக்க வேண்டும். ஒரு சிறிய வெள்ளை துணியை தரையில் விரித்து அதன் மேல் படுத்துதான் படுத்திருக்க வேண்டும் இந்த பூஜை செய்யும் காலங்களில். இந்த பூஜையின் காரண சித்தியடைந்தால் இரவில் நமது கனவில் மோகினியானவள் தோன்றுவாள். அதன் மூலம் நாம் நமது பூஜையில் வெற்றியடைந்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். எவன் ஒருவன் மோகினி பூஜையில் சித்தி அடைந்தானோ அவனால் எவ்வித வசியங்களையும் மிகவும் சுலபமாக செய்ய முடியும். அனைத்து விதமான விஷயங்கள், சகல விதமான விஷயங்கள், கணவன் மனைவி விஷயம், பெண் வசியம், ராஜ வசியம், சத்ரு வசியம், வசியத்தில் உள்ள அனைத்தையும் நாம் இதன் மூலம் மேற்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எவன் ஒருவன் மோகினி வசியம் செய்து உள்ளானோ அவன் செய்யும் அனைத்து காரியங்களுமே நன்மையில் வெற்றியில் முடியும். குரு கடாட்சம் கிடைக்கும். செய்யும் அனைத்திலும் சித்தி கிடைப்பதால் அவனுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும். ஒரு தொழிலை மேற்கொண்டு உள்ளோம் என்றால் அந்த நமது வசிய சக்தியினால் நல்ல விதமாக வியாபாரம் நடந்து நல்ல வருமானத்தை ஈட்டும். இப்போது நாம் வசியத்தினை பார்க்க போகிறோம். இதற்கு